திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் இளைஞரை கள்ளத்துப்பாக்கியால் சுட்ட விவசாயியை காவல்துறையினர் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை தாளக்கடை பகுதியைச் சேர்ந்த சங்கரின் மகன் வெள்ளையன் இவர் தாளக்கடை பகுதியில் உள்ள விவசாயி சவேரியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் வாழைப்பழம் பலா உள்ளிட்டவற்றை தொடர்ந்து திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் இரு குடும்பத்தினர் இடையே முன்பகை இருந்துள்ளது இந்நிலையில் சவேரியார் தோட்டத்தின் வழியாக கடந்த பதினோராம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு வெள்ளையன் நடந்து சென்றதாக தெரிகிறது அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த சவேரியார் தான் வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கியை வைத்து வெள்ளையனை சுட்டுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தலைமறைவான சவேரியாரை காவல்துறை தேடி வந்த நிலையில் அவர் சிறுமனையில் மற்றொரு தோட்டத்தில் பதுங்கியிருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர் மேலும் அவரிடமிருந்த கள்ளத்துப்பாக்கியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சவேரியார் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்